ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், 30,000 இதற்கு வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 30,000 சேலரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னதெல்லாம் அவங்க வந்து சொல்லலை. அப்புறம் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், பிஇ பிடெக்கில் அப்படி பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் இந்த மாதிரி எதனா ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்சிஏவோ அல்லது எம்எஸ்சிலேயோ வந்து கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்எஸ்சியில் நீங்கள் வந்து தகவல் தொழில்நுட்பமோ இல்லை எம்எஸ்சிலே வந்து மென்பொருள் பொறியியலோ வந்து முதுகலை பட்டப்படிப்பு பிஜி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 60% மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வேலூர் மாவட்டத்திலேருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எதுவுமே இவங்க வந்து மென்ஷனே பண்ணலை. இது ஆக்சுவலாக ஒரு பேப்பரில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான். இதற்கான டீட்டெயில்ஸும் வந்து அவங்க கிளியராகவே வந்து கொடுக்கல. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் வெள்ளூரோட கலெக்டர் ஆஃபீஸ் அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே வந்து செக் பண்ணேன். அதுலேயுமே வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து அப்டேட் பண்ணல. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் பண்ணவுடனே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து கொடுத்துட்றேன். இது எல்லாமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுக்கல. அப்படி இல்லைனா நான் வேறு ஒரு மாவட்டத்துலேருந்து ரிலீஸ் பண்ணேன், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் எடுத்து இது கூட அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் அதையே கூட சென்ட் பண்ணலாம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வேலூர், இந்த அட்ரஸ் தான் வந்து சென்ட் பண்ணணும். April 18th வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட்டாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐ டிஎன் போலீஸ் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 444 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து இன்னும் 10 days வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இன்னும் விண்ணப்பிக்கலான்னா அதற்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து பாருங்கள், செக் பண்ணி பார்த்து அதற்கும் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.